ஆ சொல்லுங்க சார். ஆ இந்த வீக்ல ப்ராஜெக்ட் முடிஞ்சிரு சார். நோ ப்ராப்ளம் சார். ஆமா சார் இந்த வீக்ல ப்ராஜெக்ட் முடிஞ்சிரு சார். சார் ஒரு நிமிஷம் நான் அப்புறமா பண்றேன். என்ன எப்பவும் கால் பண்ணிட்டு வருவே? இன்னைக்கு சொல்லாம வந்திருக்க? ஒண்ணும் இல்ல. ஏதாச்சும் பிரச்சனையா? சக்தி எங்க? ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்லன்னு சொல்றல்ல. ஏ பிரியா, என்னடி இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? எனங்க ஃபீவர் வர மாதிரி இருக்கு, இருங்க வரேன். ஃபீவரா? என்னடி சொல்றே? ஏ திருப்பி ஹாஸ்பிடல் போலாம். இல்லங்க, லைட்டா தான் இருக்கு, டேப்லெட் போட்டா சரியா போய்டும். அப்படியா? சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். மேபி ஈவினிங் ஃபீவர் அதிகமா இருந்துச்சுனா ஹாஸ்பிடல் போலாம். சரியா? இல்லங்க பரவால, இருங்க வந்து சமைக்க. ஏய் நான் சமைச்சுக்கறேன். இல்ல அது கஷ்டம். ஏ ஏ ஆபீசர் கூட சின்னதுதான், நீ படு. இந்த மிளகா பொடி எங்க வச்ச? கீழ் செல்ஃப். மஞ்சள் பொடி? மேல் செல்ஃப். உப்பு? இருங்க நானே. ஏய் 2 மினிட்ஸ், நானே சமைச்சிடுறேன், வெயிட் பண்ணு. சொல்டா. ஏய் 10 மணிக்கு எச்ஆர் மீட்டிங்னா, மறக்காம வந்துடா. வந்தலாம் வந்தலாம். நீ அந்த ஃபைல் மறக்காம கொண்டு வந்துரு. அந்த Black ஃபைல்? ஆமாடா. ஓகேடா ஓகேடா, நான் கொண்டு வந்தா. அப்படியே வரும்போது நைஸ் ஆதம். ஏய் நானே என் பொண்டாடி கோடம்பு சொல்லேனா அவளுக்கு நான் சமைச்சு போடுறேன். நீ வேற. ஆனா மச்சான், ஆபீஸ் வேலைய கூட பத்தலாம் போல இருக்குடா. ஆனா இந்த பொண்ணுங்க வீட்ல பாக்குறாங்களே வேலை. பா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உப்பு கஞ்சிக்கு கூட வித்தியாசம் தெரியாம இருக்கு மச்சான். சரி சரி, வை போன, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன். ஆ சரி மச்சான். சரி, நல்லா இருக்கு. மணி 8:00. அச்சோ டைமர் ஆச்சே. ஹேய் பிரியா, நானே ட்ரெஸ்லாம் அயன் பண்ணிட்டேன்டி. ஆ என்னங்க என்னங்க, ஷர்ட் நோனே தான் ஞாபகத்துக்கு வருது. துணி மேல காய போட்டிருக்க, எடுக்கல, கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? மேல ட்ரெஸ்ஸா? சரி உங்களுக்கு அவசரம்னா விடுங்க, நானே பாத்துக்கறேன். ஏய் நான் எடுத்துட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு, உன் உடம்பு சரியில்ல. சரிங்க எடுத்துக்கோ. ஃபைல் எடுத்தமா? எங்க போச்சு? பேக்ல தான வச்ச? சொல்றா. ஏய் எங்கடா இருக்க? டேய் மச்சான், ஒரு 10 நிமிஷம்டா அச்சாரம் மட்டும் சமாளிடா. இவ்ளோ நேரம்டா சமாளிக்கிறது? Black file காணும்டா. file காணுமா? டேய் நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற போன் வைடா. சரி சரி சீக்கிரமா. எங்க போச்சு? பிரியா பிரியா, இங்க ஒரு Black color file இருந்து பாத்தியா? என்னங்க இதுவானு பாருங்க. குடு. நேத்துல இருந்து சோஃபால தாங்க இருக்கு. மறந்திருப்பீங்க. ஒரு டென்ஷன்ல மறந்திருப்பேன். சரி உள்ள ஃபுட் இருக்கு, கரெக்டா சாப்பிட்டு டேப்லெட் வச்சிருக்க, ஒழுங்கா போட்டு. சரியா? எதுவும் ப்ராப்ளம்னா ஈவினிங் ஹாஸ்பிடல் போலாம். ஓகே, அப்புறம் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். பை பை பை. Thank you.
ஹலோ, நான் தான் சொன்னேன்ல என் ஹஸ்பண்ட் உன் ஹஸ்பண்ட் மாதிரி கிடையாதுன்னுட்டு. எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதும் எல்லா வேலையும் அவரே பண்ணாரு. ஏன் சாமந்தைச்சாரு, துணி துவைச்சாரு, சமைச்சாரு. இத்தனைக்கும் அந்த பிளாக் ஃபைலை கூட நான் மறைச்சி வச்சேன், அவர் போக மாட்டார்னு நினச்சி. ஆனால் கடைசியில் எனக்கே கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் எடுத்து கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னால் அதுவும் நான் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். அவர் வந்த உடனே நான் அவர்கிட்ட சாரி சொல்லணும். இப்போ சக்தி எங்க? ஆபீஸ் போயிருக்காரு. என்னன்னு முடிவு எடுத்துருக்க? இனி நாங்க போற மாதிரி இல்ல. புரியல பிரியா, ஃபர்ஸ்ட் தப்பு உன் மேலதான். விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் இருக்கு. அதுக்கு நம்ம பண்ணதெல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்லல, அதுவும் தப்புதான். எல்லாத்துக்கும் ஒரு சாரி சொன்னா முடிஞ்சிடும்ல. சாரியா? நான் சொல்றதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டாருனா? அடிச்சதுக்கெல்லாம் யாராச்சும் கோவப்படுவாங்களா? நான் வேணா சக்திகிட்ட பேசி பார்க்கணுமா? எனக்காக நீங்க யாருக்கிட்டயும் பேச தேவையில்ல, நானும் இனி அங்க போற மாதிரி இல்ல. பிரியா சொல்றத புரிஞ்சுக்கோ, இங்க அடிச்சதுக்கெல்லாம் கோவப்பட்டா யாரும் வாழ்க்கை வாழ முடியாது. அவன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவ்வளவு யோசிக்கிறியே, ஒவ்வொரு நாளும் அவன் கூட இருந்தல, அதை யோசிச்சு பாரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். சரி விடு, அழுது அழுது கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண, நான் போயிட்டு ஏதாச்சும் சமைச்சு வைக்கிறேன். ஏய், யாரை பார்த்து டான்ஸ் சொல்ற? அடிச்சு சாவ வச்சிருவேன். அம்மா, காலையில அந்த அடி அடிச்ச, இப்ப மட்டும் எங்க இருந்து வந்தது? சாரி, போன்ல விட்டு போலாம் தான் இருந்தேன். சோறாக்கி போட ஆள் இல்ல, அதான் சாரி கேட்டேன். அடிக்காதடி. ஏய், இவ மாதிரி போனேன்.